இன்னைக்கு நம்ம சேனல்ல 2020ல வெளியான தி ரோப் கர்ஸ் 2 அப்படின்னு சூப்பரான தரமான ஒரு பேய் படத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க அந்த முதல் பாகத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். முதல் பாகத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இதை பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலேயே வீட்டுக்கு வெளியில் பயங்கரமான மழை, அதோட நாய்ஸ் லைட்டாக கேட்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மங்களகரமாக கண்ணெல்லாம் கருத்து போன ஒருத்தன் அங்கே இருக்க கயிறுலேயே தூக்கு மாட்டி இறந்து போகிறான். கூடவே தாய் பொம்மை அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த தாய் பொம்மையை யாராவது நேருக்கு நேரு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேராபத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேர்டிங்ஸ்லேயும் சொல்கிறாங்க. இதே டைமில் ஒரு மூணு பேர் அந்த பில்டிங்குள்ளே வராங்க. உள்ளே வர்றது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ, ஹீரோவோட குருநாதர், அப்புறம் நம்ம முதல் பாகத்துல பார்த்தோம் பாத்தீங்களா அந்த மந்திரவாதி மாமா அவரு. எதுக்குடா இவங்க இங்க வராங்க அப்படின்னா அந்த தாய் பொம்மையை பத்தி இவங்களுக்கும் தெரியும். அந்த தாய் பொம்மையை யாரெல்லாம் வழிபடுவாங்க அப்படின்னா இந்த கஞ்சா, அபின், குட்கா அப்படின்னு போதை பொருளை வச்சு வேலை பார்க்கற எல்லாருமே அந்த கடவுளை வழிபடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து பாக்குறாங்க. நமக்கு காமிச்ச ஆளோ ஒண்ணு, ஆனா இங்க தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கவங்க மொத்தம் 6 பேரு. நம்ம முதல் பாகத்துல சொன்ன மாதிரியே ஒருத்தவங்க தூக்கு இறந்து போனாங்க அப்படின்னா அந்த கயிறை மந்திர சடங்குகள் பண்ணி தான் அறுக்கணும், அதை போய் தொடணும். ஆனா வந்த மூணு பேர்ல நம்ம ஹீரோ பையன் சும்மா இல்லாம அங்க இருக்க கயிறை ஏறி அறுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கயிறுல இருந்து ஏதோ தூசி மாதிரி ஒன்னு நம்ம ஹீரோவோட கண்ணிலேயே விழ ஆரம்பிக்குது. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல புதுசா 7வதா ஒரு கயிறு தொங்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட கண்ணும் அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உறுத்த ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணுமே செவந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம தூக்கு மாட்டி இறந்து போன அந்த ஆள் திடீர்னு நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் பாக்குற அந்த குருநாதர் அந்த நேரம் பார்த்து அங்க இருக்க கபோர்டு திறக்கிற மாதிரி பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள நம்ம சொன்ன அந்த தாய் பொம்மை இருக்கு. அது தாய் பொம்மைன்னு தெரிஞ்சதுமே இந்த குருநாதர் அந்த பக்கம் பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறமா தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வச்சு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த சாபத்தை இவரு தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன், இவன் இப்ப இறந்து போறதை விட நம்ம வயசான ஒரு ஆளு, நம்ம இறந்து போறது பரவாயில்லை எக்கச்சக்கமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இது மூலமா இங்க இருக்க அந்த மந்திரவாதி மாமாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் பயங்கரமா காதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து தூக்கு மாட்டி இறந்து போன ஒரு ஆளு இவங்களையே தாக்க பாக்குறான். இதையெல்லாம் பாக்குற அந்த மந்திரவாதி மாமாவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த ஆளோட கழுத்தையே கயிறை வச்சு நெரிச்சு கொடூரமா சாகடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்தது தூக்கு மாட்டி இறந்து போன ஆளு கிடையாது, நம்ம ஹீரோ கூடயே இருந்த அந்த குருநாதர் தான் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கும் இந்த மந்திரவாதி மாமாவோட கண்ணுக்கும் வேற ஒரு ஆளு மாதிரி தெரிஞ்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரூம்ல இருக்க அந்த தாய் பொம்மை தான். இந்த மாதிரி தாங்க இந்த தாய் பொம்மை இல்யூஷனை கொடுத்து நிறைய பேரை சாகடிக்கும். இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் மந்திரவாதி மாமாவும் கண்ணீர் விட்டு அழுறாங்க. இப்போ இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே ஒரு கஞ்சா விக்கிற ஆளு அங்க இருக்க பெட்டியை கட்டி கொண்டு போறதுக்கான கயிறு இல்ல அப்படின்னு ஆத்துக்குள்ள இருக்க ஒரு கயிறு எடுத்து அந்த பெட்டியை கட்டிட்டு போறான். ஆக்சுவலா இது ஒரு சபிக்கப்பட்ட கயிறு. இந்த கயிறை தான் முதல் பாகத்துல நம்ம குண்டு பையன் ஆத்துல போட்டிருப்பான் இல்லையா, அந்த கயிறு தாங்க இந்த கயிறு. ஆனா அந்த குண்டனுக்கு எதுவுமே ஆகியிருக்காது. ஏன் அப்படின்னா அவன் தூக்கி போடும் போது கையில ஒரு கவர் வச்சுதான் இந்த கயிறையே பிடிச்சிருப்பான். இதெல்லாம் எதுவுமே தெரியாத அந்த போதைப் பொருள் விக்கிற ஆளு வண்டியில அப்படியே இவங்க கையில் வச்சிருக்க அந்த சேரு
தானாவே அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையுமே ஒருத்தன் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல விளையாட்டா நினைச்சாலும் கூட அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு முன்னாடி இருக்க அந்த பொண்ணு பயந்து போய் கையை எடுத்துறா. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த சேரை விடாமையே பிடிச்சிருக்காங்க. அந்த சேரு நம்ம ஹீரோயினையே இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. ஏன் நம்ம ஹீரோயின் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த சடங்குல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்குமே அந்த சேரை விட்டு கையை எடுக்க கூடாது. அதனால தாங்க நம்ம ஹீரோயின் அந்த சேரையே பிடிச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேரு நம்ம ஹீரோயினை பிடிச்சி மேல தூக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறமா அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்ப பார்ப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் காரி அவன் பின்னாடியே ஓடி போவா. என்னன்னு பார்த்தா ஹீரோ கழுத்துல இருந்த அந்த செயின் கீழே விழுந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூப்பிட்டு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பேய்கள் கூட பேசக்கூடிய பவர் இருக்கு. இது மூலியமா எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது தீர்வு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ பதிலே பேசாம அந்த இடத்தை விட்டு போறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இவளோட ஆன்டி அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆன்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க அந்த போதை பொருளை வித்த அந்த ஆளு இவன் பார்த்த அந்த மரத்திலேயே தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கான். நம்ம முதல் பாகத்துல பார்த்த அந்த மந்திரவாதி மாமா இங்க வந்து மந்திர சடங்குகளை பண்ணி அந்த பொணத்தையும் அந்த கயிறையும் அறுத்து எடுக்கிறாங்க. ஆனா அப்ப கூட இறந்து போன அந்த ஆளு முட்டி போட்ட மாதிரியே இருக்காங்க. இத பாக்குற அந்த மந்திரவாதி மாமாவும் உடம்புல ஒரு பேப்பரை ஒட்டி அவன் மேல ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவன் தொப்புன்னு சரிஞ்சு விழுந்துறான். இப்போ இங்க இருந்து நம்ம மந்திரவாதி மாமாவும் அந்த குண்டு பையனும் நேரா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. எதுக்கு அப்படின்னா, தூக்கு மாட்டி இறந்து போன அந்த ஆளோட கயிறை ஒரு சில மந்திர சடங்கெல்லாம் பண்ணி அதை ஆத்துல தூக்கி போடணும். ஆனா அதுக்குண்டான பவர் இப்ப இந்த மாமா கிட்ட இல்ல. அதனால எனக்காக நீ தான் அந்த மந்திர சடங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ தன்னோட குருநாதர் இறந்து போனதுக்கு அப்புறமாவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதையே சுத்தமா விட்டுட்டான். அதனால வேற ஒரு ஆளை வச்சு இதையெல்லாம் பண்ணிக்க அப்படின்னு இந்த மந்திரவாதி மாமாவை அங்க இருந்து வெளியில அனுப்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அந்த ஆன்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு மார்ச்சரியில இருக்காங்க. அங்க இறந்து போயிருக்க ஒரு ஆளை பார்த்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பிக்கிட்டு இருக்காங்க. என் கூட வாயா, சண்டை போடு, என் கூட பேசு அப்படின்னு அடிக்கிறாங்க. கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. ஆக்சுவலா இவன் தாங்க இந்த ஆன்டியோட புருஷன். அது மட்டும் இல்லாம இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கு மாட்டி வேற இறந்து போயிருப்பான். இந்த ஆன்டி காரிய படாத பாடுபடுத்தி இருப்பாங்க. அதனாலதான் இவ இந்த மாதிரி ஒரு பைத்திய மாதிரி ஆயிட்டா. அப்ப கூட தன்னோட புருஷன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற வழியை தாங்க முடியாம என் கூட சண்டை போடு, என்ன பிடிச்சி அடி 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 அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. அந்த நேரம் பார்த்து மார்ச்சுரியில இருக்க எல்லா கதவுமே தாறுமாறா டம்மு டும்முன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இத பாக்குற இந்த ஆன்டிகாரி, எப்பா சாமி நீ என்ன அடிக்கவே வேணாண்டா, நான் இந்த இடத்த விட்டு ஓடி போறேன் அப்படின்னு வைத்த கலக்கிக்கிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறா. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினை வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த ஆன்டிய வேற காணோம். சரின்னு போன் பண்ணி பார்த்தா போனையும் எடுக்கல. அப்போன்னு பார்த்து தூக்கு மாட்டி இறந்து போன அந்த ஆளு இங்க உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அங்கிள் பையன் இறந்து போன விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. அதனால கேஷுவலா விட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டோட கதவை யாரோ ஒருத்தர் திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, அந்த இடத்துல எதுவுமே இல்ல. சரின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா உள்ள உட்கார்ந்து இருந்த அந்த மாமாவை வேற காணோம். இத பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் காரி, அத்தை நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு பேசும் போதே திடீர்னு இவ வச்சிருக்க அந்த மந்திர சாரு ஹீரோயினை தடுக்கி விடுது. இப்பதான் ஹீரோயினுக்கும் புரிய ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி வந்திருக்கு அப்படின்னு. கீழே விழுந்ததுல நம்ம ஹீரோயின் கையில இருக்க அந்த போனு தெரியாதனமா உடஞ்சிருக்கும். என்னடான்னு பார்க்கும் போதே அந்த டிஸ்பிளேல இவளோட அங்கிளோட மூஞ்சி தெரியற மாதிரி இருக்கு. பயந்து போன நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓட பாப்பாங்க. சுத்தி இருக்க எல்லா பொருளுமே தாறுமாறா உடைய ஆரம்பிக்குது. எப்படியோ பக்கத்துல இருக்க கபோர்டுக்குள்ள வந்து ஒளிவாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு கண்ணு இவளையே வந்து பார்த்து பயமுறுத்துது. திடீர்னு அந்த கதவும் திறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆன்டி தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் இறந்து போன விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆன்டி சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் கண்ணீர் விட்டு அழுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது வந்தது இறந்து போன மாமாவோட ஆவி அப்படின்னு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் கூட இப்போ மறுபடியும் மந்திரவாதி மாமாவை பார்த்து நானே உங்களுக்காக அதையெல்லாம் பண்ணித்தரேன் அப்படிங்கிறான். ஏன்னா தனக்காக உயிரையே விட்ட அந்த குருநாதரோட கலைகள் எல்லாமே வீணா போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் இங்க வந்திருக்கான். இப்போ இந்த மந்திரவாதி மாமாவும் சரி ஓகேன்னு சம்மதிச்சு நம்ம ஹீரோவுக்கு அந்த மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இவங்க அந்த மந்திர சடங்குகளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெருக்கல்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வெளியே போனதுக்கு
அப்புறமா ஹீரோயினோட ஆண்டிக்கு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பக்கத்துல இருக்க கபோர்ட திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு சிலையோட ஒரு பீஸ் இருக்கு. அதை எடுத்து இந்த ஆண்டிகாரி பாக்குறாங்க. அதோட கண் அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நம்ம முதல் சீன்ல பார்த்த அந்த தாய் பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த தாய் பொம்மையோட ஒரு பாகம் தான் இந்த பீஸ். இத பார்த்ததுமே இந்த ஆண்டி பயந்துகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே இவளும் துரத்துக்கிட்டு வரா. இப்படி ஓடி வந்த ஆண்டி கடைசியா நம்ம ஹீரோ சடங்கு பண்ணிக்கிட்டு வர அந்த இடத்துலயே வந்து தோப்புன்னு விழுறாங்க. எங்க வீட்டுல பேய் இருக்கு, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஆண்டியால வேற பேச முடியல, அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. இத பாக்குற நம்ம ஹீரோவும் ஒரு மந்திர பேப்பரை எரிச்சு அவங்க மேலேயே போடுறான். அதுக்கப்புறமா தான் இந்த ஆண்டிக்கு எல்லாமே சரியாகுது. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி சீன்ல பார்த்த அந்த யூடியூபர் பையன் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து நிறைய போலீஸ்காரங்க அங்க வந்து ஹீரோ கிட்ட இருக்க அந்த கயிறை எடுத்துட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா தூக்கு மாட்டி இறந்து போன ஆளோட எவிடன்ஸே இதான், அதனால இந்த கயிறெல்லாம் நீங்க எரிக்க கூடாது அப்படின்னு அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ எங்களோட பாரம்பரியத்தையும் பழக்க வழக்க நம்பிக்கையும் நீங்க வீணடிக்காதீங்க அப்படிங்கிறான். இத பார்த்து கடுப்பாகிற அந்த போலீஸ்காரங்க என்னடா ஓவரா பேசுறீங்க அப்படின்னு இங்க இருந்த எல்லாரையுமே கைது பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினையும் அவளோட ஆன்டியை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே பொண்ணுங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி இங்க பாரு, வீட்டுக்கு போனதுமே உன் ஆன்டிய புனித நீரால குளிப்பாட்டு அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, சரி ஓகேன்னு அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வரா. உள்ள இருக்க அந்த ஆன்டிக்கும் கண்ணு எல்லாமே உறுத்த ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த புனித நீரை எடுத்து அந்த ஆன்டியை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு லைட்டா வப்பா பாருங்க. ஆன்டிகாரி கத்துறாங்க, எனக்கு வலிக்குது எரியுது அப்படின்னு. கூடவே இந்த ஆன்டியோட வாய்ஸும் மாறுது, என்னையே நீ சாகடிக்க பாக்குறியா அப்படின்னு கையில ஒரு கம்பை எடுத்து நம்ம ஹீரோன் காரியவே அடிக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆன்டியால நம்ம ஹீரோயினா அடிக்கவே முடியல, அவளோட கைய ஏதோ ஒண்ணு இழுத்து பிடிக்குது. அது மட்டும் இல்லாம கீழே தள்ளி பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகுது, அந்த கதவையும் சாத்திக்குது. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கதவை திறக்க பாக்குறாங்க. ஆனா அவளால முடியல. அந்த நேரம் பார்த்து இவளுக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியில நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் இதையெல்லாம் பார்க்கவே இல்ல. திடீர்னு அந்த கண்ணாடி உடையற சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினோட அந்த மந்திர சேர் இருக்கு. அதே டைம்ல வீட்டோட கதவையும் யாரோ ஒருத்தர் தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த குண்டு பையனும் இருக்காங்க. உடனே ஹீரோயினும் என்னோட அத்தைக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு, அவங்கள ஏதோ ஒன்னு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உள்ள வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த கதவுல கைய வச்சா அந்த கதவு தானாவே திறக்குது. உள்ள இருக்க அந்த ஆன்டியும் தூக்கு மாட்டி இறந்து போலாம் அப்படின்னு கயிறுக்குள்ள தலைய விடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ அந்த ஆன்டியை காப்பாத்தி பெட்லயே போடுறான். அப்பதான் அவங்க கண்ணை பாக்குறான், அவங்க கண்ணு ஃபுல்லாவே செவந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சில மந்திர வார்த்தைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மந்திரத்தை கேட்டாலே கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வச்சு அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த தீய சக்தியை கொஞ்ச நேரத்துக்கு வெளியில அனுப்பி வைக்கிறான். இதனால அந்த ஆன்டியும் மயங்கி போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து உன்னோட ஆன்டியோட ஆவி பேய்கள் உலகத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு, அவங்களோட ஆவியை நீ வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா நீ தான் அந்த உலகத்துக்குள்ள போகணும். ஆனா அந்த நேரத்துல உன் கூட யாருமே இருக்க கூடாது, நீ மட்டும்தான் இந்த சடங்கை தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இந்த சடங்கை பண்ணும்போது அந்த உலகத்துக்குள்ள உன்னோட பேரை சொல்லி யாரு வேணாலும் கூப்பிடுவாங்க. ஆனா என்னதான் கூப்பிட்டாலும் நீ திரும்பி மட்டும் பார்க்கவே கூடாது. உனக்கு நம்பிக்கையா இருக்க ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோன் காரியும் பக்கத்துல இருக்க தன்னோட மந்திர சேர காட்டுறாங்க. இத கேக்குற நம்ம ஹீரோவும் அப்படின்னா உன்னையும் இந்த சேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கயிறை உங்களுக்குள்ள கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இருள் உலகத்துக்குள்ள போ, அங்க போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஆபத்து வரும். அப்படி ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நான் சொல்லித்தர இந்த பவர்ஃபுல்லான முத்திரையை பயன்படுத்து அப்படின்னு இவளுக்கு ஒரு சிம்பிளையும் கத்து கொடுக்குறான். அதுக்கப்புறமா இந்த ஆன்டி கிறுக்கி வச்ச ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து வெளியில போறான். இப்போ உள்ள இருக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த சடங்கு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறா. தன்னோட கையவும் சேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கயிறல கட்டி தன்னோட கையை தானே கடிச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை அந்த கயிறலையே தேய்ச்சி விடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோன் காரி கண்ணை மூடி திறந்து பார்த்தா இவ அந்த பேய்கள் உலகத்துக்குள்ள இருக்கா. உள்ள வந்ததுமே ஹீரோயின் பேரை சொல்லி அவளோட அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்டு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பாப்பா. ஆனா இவ கையில கட்டியிருக்க அந்த கயிறு அவளை அந்த சைடு போக விடாம தடுத்து அது நீ போற பாதை கிடையாது அப்படின்னு வேற பக்கமா
போக சொல்லுது. இதையெல்லாம் பண்றதே அந்த மந்திர சேர் தான். சரி ஓகேன்னு அந்த கயிற ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் எப்படியோ அந்த ஆன்டியை கண்டுபிடிச்சு அங்கிருந்து வெளியில ஓடி வர பார்ப்பாங்க. அப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த அம்மாவும் அப்பாவும் என்னையும் கூட்டிட்டு போமா, நாங்களும் உன் கூடயே வரோம் அப்படின்னு பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அதே டைம்ல கையில கட்டியிருக்க அந்த கயிறும் பின்னாடி பார்க்காத அப்படின்னு லைட்டா ஆட ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் காரி தன்னோட அம்மா மேலையும் அப்பா மேலையும் இருக்க பாசத்தால ஹீரோ சொன்னதையும் மறந்து பின்னாடி திரும்பி பாக்குறா. இவ பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த உலகத்தை விட்டு வெளியில வந்துடுறா. பார்த்த ஆன்டி காரி மட்டும் தனியா நடந்து போறா. இத பாக்குற நம்ம ஹீரோயினும் என்னடான்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த ஆன்டி கண்ணாடிய பார்த்து இது நான் இல்ல இது நான் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்க அந்த கண்ணாடி பீசை எடுத்து தன்னோட கழுத்தையே தானா அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதையெல்லாம் பார்த்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா கண்ணாடி கழுத்துல பட்டதால அந்த ஆன்டி கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரான். எதுக்கு அப்படின்னா இந்த மந்திரவாதி மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவரை பார்த்து நம்ம ஹீரோ கிறுக்கி வச்ச அந்த ஆன்டியோட பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அதையெல்லாம் கொடுத்து இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றான். அதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வெளியில வரும்போது நம்ம ஹீரோயினையும் அந்த ஆன்டியவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பாக்குறான். என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசும்போது மயங்கி போன இந்த ஆன்டி மறுபடியும் கண்ணு முழிச்சு நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், நீ அவங்கள திரும்பி பார்த்திருக்க கூடாது அப்படின்னு காட்டு கத்து கத்துறாங்க. இன்னொரு பக்கம் தூக்கு மாட்டி இறந்து போன அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு ஆளு வரான். இவன் யாரு அப்படின்னா இறந்து போன நம்ம ஹீரோயினோட அங்கிள் கூட வேலை பார்க்கிற ஒரு ஆளு. இவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இவன் இப்படி சுத்தி முத்தி பார்க்கும் போதே மேலே இருக்க மரத்துல இருந்து ஒரு சின்ன டிராப் மட்டும் இவன் கண்ணுல வந்து தோப்புன்னு விழுது. அவ்வளவுதான், இவன் கண்ணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செவக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு கயிறு வந்து இவன் கழுத்துல மாட்டி இவனும் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போறான். இன்னொரு பக்கம் கயிறை கொண்டு போற அந்த சடங்கை ரெக்கார்ட் பண்ணும் போது நம்ம ஹீரோயினோட ஆன்டி வந்திருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் வீடியோ எடுத்த அந்த யூடியூபர் அந்த வீடியோவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு கயிறு வந்து இவனையும் கழுத்தை நெரிச்சு அதே இடத்துலயே சாகடிக்குது. அடுத்த நாள் காலையில தூக்கு மாட்டி இறந்து போன அந்த ஆளை பத்தி நம்ம ஹீரோவுக்கும் குண்டனுக்கும் தெரிய வந்து இவங்க ரெண்டு பேருமே பைக்ல அங்க வராங்க. வந்து பார்த்தா அந்த மரத்தையே புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம ஹீரோவும் அந்த மரத்தை புடுங்காதீங்க அப்படின்னு அவங்கள தடுக்க பார்ப்பான். ஆனா இந்த கவர்மெண்ட சேர்ந்தவங்க இந்த மரத்துல தான் நிறைய பேர் தூக்கு மாட்டி இறந்து போறாங்க, அதனால இந்த மரத்தை புடுங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த மரத்தை ஒரேடியா புடுங்குறாங்க. பார்த்தா அந்த மரத்துக்கடியில எக்கச்சக்கமான விஷ பாம்புகளா இருக்கு. ஆனா அந்த பாம்புகள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு அங்க இருக்க ஒரு சின்ன பொட்டி எடுக்கிறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ அதை மட்டும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போதே அவசரப்பட்டு அந்த பொட்டியவும் திறக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள அந்த தாய் பொம்மை இருக்கு. டே, அந்த பொட்டிக்குள்ள தாண்டா தாய் பொம்மை இருக்கு அப்படின்னு கத்துவான் பாருங்க. அந்த பொட்டியை திறந்த ஆளு அதே இடத்திலேயே கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போறான். இந்த சவுண்டை கேட்ட எல்லாருமே ஆளவுரா சாமி அப்படின்னு பயந்து போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு பேய் பொம்மை தாங்க இந்த தாய் பொம்மை. அதுக்கப்புறமா கீழே விழுந்த அந்த தாய் பொம்மைய ஒரு மந்திர துணியால சுத்தி நம்ம ஹீரோ அங்கிருந்து எடுத்துட்டு போறான். ஆக்சுவலா இந்த தாய் பொம்மைய வச்சதே நம்ம ஹீரோவும் அந்த மந்திரவாதி மாமாவும் தான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த தாய் பொம்மை வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தாங்க ஒரு குழியை தோண்டி அதுக்கு கீழே இந்த பொட்டியை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. கூடவே அந்த இடத்துலயே ஒரு செடியவும் நட்டு வச்சிருப்பாங்க. அந்த செடிதான் வளர்ந்து இப்ப ஒரு மரமா இருக்கு. அந்த மரத்தை தான் புடுங்கி இப்போ மறுபடியும் அந்த தாய் பொம்மைய வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இந்த கயிறோட சாபமா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இந்த தாய் பொம்மையோட சாபமா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே இருக்க ஒத்துமை என்ன அப்படின்னா ரெண்டுமே உயிரை பறிக்கும். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த மந்திரவாதி மாமா அவங்க கொடுத்த அந்த பேப்பர் எல்லாம் வச்சு அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அதாவது பேயோட சக்தியை கொண்ட இந்த தாய் பொம்மை தான் ஒரு மனுஷனோட உருவத்துக்கு மாறணும் அப்படின்னு இந்த தாய் பொம்மைய வழிபடக்கூடியவங்களையே பலி கொடுத்து அவங்க மூலியமா ஒரு சடங்கு பண்ணி மனுஷனோட உருவத்துக்கு மாறலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கு. அதனால தாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 6 பேர் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. ஆனா என்னதான் சடங்கு பண்ணாலுமே அந்த தாய் பொம்மையால மறுபடியும் மனுஷ ரூபத்துக்கு வர முடியல. ஏன் அப்படின்னா அந்த பலியில சக்தி வாய்ந்தவங்க யாருமே இல்ல. எப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு சக்தி வாய்ந்த ஆளு, இவனுக்கு மந்திரங்கள் தெரியும், அதே மாதிரியே ஹீரோயினுக்கும் பவர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களை தான் இந்த தாய் பொம்மை தேடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் இந்த மந்திரவாதி கண்டுபிடிச்சதுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோவுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ஹீரோனுக்கு ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா அவளை பாக்குறதுக்காக போறான். ஆனா அந்த இடத்துல ஹீரோன் காரி இல்ல. என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஆன்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவளை தேடிக்கிட்டே நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள
வந்திருப்பாங்க. ஐயோ எங்க போனாடா அப்படின்னு ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பாப்பான். அப்ப ஒருத்த மேல இடிக்கிறான். யாரான்னு பார்த்தா அது நம்ம படத்தோட முதல் பாகத்துல இருந்தான் பாத்தீங்களா ஒரு ஹீரோ. அவனை தான் இங்க காட்டுறாங்க. நம்ம முதல் பாகத்தோட ஹீரோயின் காரி இப்போ அவ பிரெக்னண்டா இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இதே டைம்ல ஹீரோயினும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ஆன்டி இருக்க அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா ஆன்டி ஒரு பழைய கட்டடத்துல அங்க இருக்க செவுத்துல எதையோ ஒன்னா கிறுக்கிக்கிட்டு இருக்கா. இத பாக்குற நம்ம ஹீரோயின் காரி என்னாச்சு ஆன்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது திடீர்னு ஹீரோயினை அந்த ஆன்டி பயமுறுத்த ஆளவுரா சாமி அப்படின்னு அங்க இருந்து ஓட பாப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி அந்த பேய் தர 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 தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் குண்டு பையனும் இந்த பில்டிங்க்கு வராங்க. இவங்களுக்கு எப்படி இந்த பில்டிங் தெரியும் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 6 பேர் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த பில்டிங் தாங்க இந்த பில்டிங். நம்ம ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அந்த தாய் பொம்மை ஏதோ ஒரு கெட்ட வேலைய பண்ண போகுது அப்படின்னு. அதனாலதான் நேரா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். உள்ள வந்து பார்த்தா இந்த ஆன்டி தனியா தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கா. இத பாக்குற நம்ம ஹீரோவும் அந்த குண்டு பையனும் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கள காப்பாத்துறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா ஹீரோயினை மட்டும் காணோம். சரி ஓகேன்னு நம்ம ஹீரோ இவன் கொண்டு வந்த அந்த தாய் பொம்மைய வச்சு தனக்கு தெரிஞ்ச மந்திர தந்திரங்களை வச்சு அந்த பேய ஓட்டலாம் அப்படின்னு அதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட முதுகலையே யாரோ ஒருத்தவங்க கத்திய வச்சு குத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். இப்போ அவளோட கண்ணுமே முழுசா கருப்பா இருக்கு. இத பாக்குற நம்ம குண்டனும் மந்திர பேப்பர் எடுத்து ஹீரோயின் முகத்துல ஒட்டலான்னு வருவான். ஆனா ஹீரோயின் அவனை தூக்கி பறக்க வச்சிடறா. அதுக்கப்புறமா கீழே கிடக்குற அந்த அத்தக்காரிய தூக்கி அவ கழுத்துல மறுபடியும் கயிறை போட்டு அவளை தூக்கு மாட்டி சாகடிக்க பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ மறுபடியும் எழுந்து வந்து தாங்கிட்ட இருக்க ஒரு மந்திர கத்திய வச்சு ஹீரோயினோட தலைமுடியவே அறுத்து போடுறான். அப்பதான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த சாத்தானோட சாபம், அதாங்க அந்த தாய் பொம்மையோட சாபம், இப்ப நேரா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வருது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த புனித கத்திய கண்டுபிடி அப்படின்னு சொல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயினும் அந்த கத்தி எடுக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோ முழுசா அந்த தாய் பொம்மையோட கட்டுப்பாட்டுக்குள்ள போய் ஹீரோயினையே தாக்கி சாகடிக்க பாப்பான். அப்போன்னு பார்த்து கையில வச்சிருக்க கத்திய அவன் உடம்புக்குள்ள பட்டு அவன் அதே இடத்திலேயே சாகர நிலைமைக்கு போறான். இதையெல்லாம் பார்த்து ஹீரோயின் கண்ணீர் விட்டு அழுறாங்க. எதுக்காக, என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க இந்த மாதிரி உங்க உயிரையே விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நம்ம ஹீரோவோட கழுத்துல இருந்த அந்த செயினை தூக்கி இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். அதை எடுத்து நம்ம ஹீரோயின் போட்டதுமே ஹீரோ அதே இடத்திலேயே இறந்து போறான். அப்போன்னு பார்த்து சிலைக்குள்ள இருந்த அந்த தாய் பூமியோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. அது நம்ம ஹீரோயினை தாக்குறதுக்காக பக்கத்துல வருது. சோழி முடிஞ்சிருமோன்னு பாப்போம். ஆனா ஹீரோயின் கழுத்துல மாட்டிருக்க அந்த செயின்ல இருக்க டாலர்ல இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு லைட்டா ஒரு வீசு வீசுவா பாருங்க, அதுல இருந்து பயங்கரமான வெளிச்சம் வருது. அது மூலியமாவே இந்த தாய் பொம்மை அதே இடத்திலேயே அழிஞ்சு போகுது. கூடவே அங்க இருக்க தாய் பொம்மையோட சிலையும் தாறுமாறா உடஞ்சு அதே இடத்திலேயே நொறுங்கி போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்புறா அந்த தாய் பொம்மை வெளியில வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கான காரணமே யாராவது ஒருத்தர பலி கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயின் கையாலேயே ஹீரோவை சாகடிச்சிருச்சு அந்த தாய் பொம்மை. அதனாலதான் சிலை உருவத்துல இருந்த அந்த தாய் பொம்மை அதை விட்டு வெளியில வந்து இவங்கள தாக்க பாத்துருக்கு. ஆனா நம்ம ஹீரோனுக்குள்ள இருக்க அந்த பவரே இவளை காப்பாத்திருக்கு. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம மந்திரவாதி மாமாவுக்கு கீழே நம்ம ஹீரோயின் ஒரு ஜூனியர் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைத்தியக்கார ஆன்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் எதுவும் ஆகல, அவங்கள பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த யூடியூபரை பாக்குறதுக்காக அவனோட கேர்ள் ஃபிரெண்டு மார்ச்சரிக்கு வந்திருக்கா. அங்க இருந்து பார்த்துட்டு கிளம்பலாமே சொல்லி பார்க்கும் போது மாடியில இருந்து இவ கண்ணிலையும் ஏதோ ஒண்ணு விழ ஆரம்பிக்குது. கண்ணு அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா இவளோட கண்ணுமே செவந்து போயிருக்கு. அப்படியே அங்க ஒரு தூக்கு கயிறு வருதுங்க. அவ அதே இடத்துலயே செத்து போற மாதிரியும் காட்டுறாங்க. இவ தூக்கு மாட்டி இறந்து போன அந்த கயிறுல இருந்து ஒரு ஆவி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த ஆவி படத்தோட முதல் பாகத்துல இருந்த ஹீரோ ஹீரோயினுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைங்க இருக்க அவங்க குடும்பத்துல இப்ப அந்த ஆவி போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.